மாதிரி குழந்தைகள் இடத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்துல இன்னும் முக்கியமானது சமமாக நடக்கணும், நீதமா நடக்கணும். மூத்தவன் இருப்பான், இளையவன் இருப்பான், மூத்தவன் படிக்காதவனா இருப்பான், இளையவன் ரொம்ப துருதுருன்னு வருவான், படிச்சவனா இருப்பான். இப்ப நம்ம என்ன செய்வோம், படிச்சவனை ரொம்ப பாராட்டோம், டேய் சூப்பரா படிச்சுட்டா, உன்ன மாதிரி பாஸ் பண்ண முடியாதுடா, நீ தாண்டா நம்பர் ஒன்னு, நீ தாண்டா கிளாஸ், இது இவனு இருக்கிறானே இப்படின்னு மட்டம் தட்டிட்டு இவனை ரொம்ப ஒசத்துவார்கள். சரி பாராட்டுறோம்ல, இதே மாதிரி மூத்தவனை பாராட்டினோமா? மூத்தவன் ஃபெயில் ஆயிட்டான், வேற என்ன அவன்கிட்ட திறமை இருக்குது? நீச்சல் போட்டியில ஜெயிச்சுட்டான், நம்ம என்ன செய்யணும், டேய் உனக்கு சூப்பரா நீச்சல் வருதுடா, நீ வருங்காலத்துல பெரிய நீச்சல் வீரன் ஆயிரம் போல இருக்குது, பரவாயில்ல அப்படியே டெவலப் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனை ஒரு இட புகழணும், இவனை ஒரு இட பாராட்டணும். இது சமமா பார்ப்பான், நம்மள இதுல பாராட்டினாங்க, அவங்கள அதுல பாராட்டினாங்க. புள்ள நாளைக்கு எப்படி வளருவான் தெரியுமா? நாமும் யாரையும் மட்டப்படுத்தி யாரையும் ஒசத்தக்கூடாது, சமமாக ஒவ்வொருவரையும் பாராட்ட வேண்டும்னு ஒரு பக்குவத்தோடு ஒரு பாடம் படிப்பானா இல்லையா? அனைத்திலும் நீதி காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்க நீதமா நடந்துக்குங்க. ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம், பெரியவனுக்கு வாங்கி கொடுக்குறோமா சின்னவனுக்கு வாங்கி கொடுக்கணும். பெரியவன் அழகா இருக்கிறான், சின்னவன் அலங்கோலமா இருக்கிறான், அவன் அடிபட்டு கிடக்கிறான், சோம்பேறியா இருக்கிறான், நொண்டியா இருக்கிறான், முடமா இருக்கிறான், காது கேட்காதனா இருக்கிறான், இப்படி ஒரு குறைகள் அவன்கிட்ட இருக்குது, இருக்கட்டுமே, இருந்தா என்ன, அவனும் நம்ம குழந்தை தானே, இவனுக்கு செய்யக்கூடிய அத்தனையும் அவனுக்கு செய்யணும். இவனுக்கு எது சாத்தியமோ அதை இவனுக்கு செய்யறோம், இவனுக்கு எது சாத்தியமோ அதை செய்யணுமா இல்லையா? இப்ப என்ன செய்யறோம், ஒரு பெரிய ஒரு டூ வீலர் கேட்கறான், இவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, ரைட்டு, பைக் கேட்கறாரு, சின்னவர் கேட்கறாரு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் வேணாம் சும்மா கடடாங்க கூடாது, இந்த நேரத்தில் அவன் பைக் ஓட்டுற வயசு, இவனுக்கு சைக்கிள் ஓட்டுற வயசு, இவனுக்கு ஒன்று வாங்கித்தரோம், அவனுக்கு ஒரு பைக் சைக்கிள் வாங்கித்தரணும், இல்லையா சைக்கிள் வேணாம், இவருடைய வயசுக்கு வரும்போது அந்த பைக்கை கவனமா பெரியவனுக்கு வாங்கி கொடுத்தோம், இப்போ நீ 20 வயசு வந்துட்ட, உனக்கு ஒன்றுன்னு வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி நாளை குழந்தைங்க கேட்குமா கேட்காதா? அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க, கேட்குமா கேட்காதா? படிக்க வைப்பாங்க, கேட்கும், என்னை மட்டும் இந்த மட்டமான ஸ்கூலில் படிக்க வச்சிங்க, அவனை மட்டும் அங்கே படிக்க வச்சிங்க, ஒவ்வொன்றையும் கேட்கும். குழந்தைகள் ஆழமாக பதிஞ்சு உங்களை விசாரிக்கும், என்ன பதில் சொல்ல போறீங்க, குழந்தைகள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துரிஞ்சு பேசாத, அப்படி இப்படி திட்டிடுவோம், மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு நீதமாக நடக்கிறோம் என்பதை அல்லாஹ் கணக்கிட்டு கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் விசாரிக்க போகிறானே, நாம் அவர்களிடத்தில் புன்னகிக்கிறோமே அதில் நீதமாக நடக்கணும். பெரியவன் வருவான், சின்னவன் வருவான், சின்னவன் வந்து என்ன தப்புனாலும் சரி சிரிச்சுக்கிட்டே அவனை திருத்துறது, பெரியவன் ஏதாவது தப்புனாலும் மூஞ்சியில் முறைச்சிக்கிட்டு, அப்போ என்ன பார்ப்பான், சின்னவன் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, பெரிய நம்ம கேட்டால் நம்மளை திட்டுவாங்க, நாம் ஏன் அதை சமமாக பார்க்கலை? அப்போ இதையெல்லாம் யோசித்து சம நீதியோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.